தெய்வ வளமுடன் ஆறு சுவை அப்படிங்கிறோம். அதாவது இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உப்பு. இந்த அறுசுவை வந்து நம்ம பஞ்சபூதத்தோட ஒரு தொடர்பு இருக்கு. அப்ப அது வந்து தெரிஞ்சாதான் வந்து நம்ம மூலிகை, பஞ்சபூத மூலிகையை வந்து நம்ம உபயோகப்படுத்த முடியும். அப்ப கசப்பு அப்படிங்கிறது, இப்ப பஞ்சபூதங்கிறது நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, ஆகாயம்தான் வந்து முத இதா இருக்கு. இந்த ஆகாயத்தோட அடுத்து வந்துதான், ஆகாயத்துக்கு அடுத்துதான் காற்று, காற்றுக்கு அடுத்துதான் வந்து தீ, தீக்கு அடுத்துதான் வந்து நீர், நீருக்கு அடுத்து மண். இதுதான் பஞ்சபூதத்தோட இது. இந்த பஞ்சபூதத்துக்கும் நம்மளுடைய அறுசுவையும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதை நம்ம எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, எப்படி தெரிஞ்சுக்கிறது, எளிமையான முறையில நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப எளிமையா தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம விரும்பி சாப்பிடுறது வந்து இனிப்பு. அந்த இனிப்பு சுவையில என்ன பஞ்சபூதம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நம்ம வந்து விவசாயம் பண்றோம், விவசாயத்துல நம்ம அதிகமா சாப்பிடுறது நெல்லு தான். அந்த நெல்லுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, மண்ணும் நீரும் தான் வேணும். இந்த மண்ணும் நீரும் இருந்தால்தான் வந்து நம்ம அரிசி வந்து இது பண்ண முடியும், நெல் எடுக்க முடியும். அந்த நெல்லோட சுவை என்ன அப்படின்னா, இனிப்பு சுவை, சர்க்கரை, அதாவது கார்போஹைட்ரேட் வந்து அதிகமா இருக்கு, சர்க்கரை பொருள் வந்து அதிகமா இருக்கு. அப்ப இனிப்பு சுவை அதுல இருக்கு. இப்ப உங்களுக்கு பஞ்சபூதத்தோட அந்த இனிப்பு சுவை எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து உதாரணத்துக்கு வந்து அந்த மண்ணும் நீரும் சேர்ந்தா இனிப்பு சுவை அப்படிங்கிறத உங்களுக்கு இது பண்றேன். இது வந்து ஈஸியா புரியறதுக்காக சொல்றது. அதை நீங்க வந்து அந்த மூலிகையை பயன்படுத்தலாம், நல்ல பயன்படுத்திக்கலாம். அப்புறம் வந்து உப்புன்னு சொல்றோம். உப்பு வந்து எங்கிருந்து வருது, கடல்ல இருந்து வருது. கடல்ல இருந்து நம்ம உப்பு மட்டும் எடுக்கிறோம். அந்த பஞ்சபூதத்தோட தொடர்பு என்ன இருக்கு அப்படின்னா, அது கடல் நீரை எடுத்துக்கோங்க, தீய கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், தீனால என்ன வேணும், நீர் போயிடும், கடைசி உப்பு இருக்கும். இப்ப இந்த பஞ்சபூதத்தோட தொடர்பு எதுவும் இருக்கு அப்படின்னா, நீரும் தீயும் சேர்ந்தாதான் உப்பு. அப்ப நீரும் தீயும் சேர்ந்தா உப்பு அப்படிங்கிற ஒரு ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு இதை நான் உங்களுக்கு எளிமையா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அப்புறம் வந்து கசப்பு அப்படிங்கிறது வந்து, கசப்புங்கிறது நம்ம எப்பயுமே உழுக்கக்கூடிய விஷயம். கசப்புங்கிறது தான் நம்ம ஆகாயத்துக்கும் நம்ம காற்றுக்கும் உள்ள தொடர்பு. அதாவது கசப்பின் அரசன் நிலவம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கசப்பு வந்து ஆகாயத்துக்கும் காற்றுக்கும் உள்ளது. நம்ம உண்மை ஹையா இருக்கக்கூடியது ஆகாயம், அடுத்து வந்து ரெண்டாவது இதாக இருக்கக்கூடியது காற்று. இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம வந்து கசப்பு சுவைக்கு உள்ள ஒரு இது. அடுத்து வந்து புளிப்பு அப்படின்னு எடுத்தோம்னா, நம்ம மாங்காய், இந்த புளி இதெல்லாம் எப்போ வந்து இதாகும் அப்படின்னா, நல்ல வெயில் காலம், கத்தடி காலம். இப்போ வெப்பமும் வந்து காற்றும் சேர்ந்தது தான் வந்து புளிப்பு. வெப்பமும் காற்றும் சேர்ந்தது தான் புளிப்பு. அப்புறம் வந்து துவர்ப்பு அப்படின்னு எடுத்தோம்னா, நம்ம வந்து உபயோகப்படுத்தாதுன்னு ஒன்று வச்சுருக்கோம்னா துவர்ப்பு தான். அது வந்து காற்றும் மண்ணும் சேர்ந்தது தான் துவர்ப்பு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய சுவையில் புளிப்பு, இனிப்பு சுடியாச்சு, உப்பு சுடியாச்சு, கசப்பு சுடியாச்சு, புளிப்பு சுடியாச்சு. அப்புறம் வந்து சுவை வந்து காரம் அப்படின்னு எடுத்தோம்னா, காரம் எதில் இருக்குன்னா, நீங்கள் ஏதாவது ஒன்று பச்சை மிளகாயோ மிளகாயோ உள்ள வாயில் போட்டீங்கன்னு வைங்க, வாயில போட்டு மெல்லையில என்ன ஆகும்னா, தீயும் ஆ ஆ அப்படின்ட்டு நம்ம வந்து நாக்கை நீட்டுவோம். ஏன்னா அந்த நீட்டையில என்னன்னா, அந்த காற்று வந்து உள்ள போகும். காற்றும் தீயும் சேர்ந்ததுதான் காரம். இது வந்து புரியறதுக்காக, காற்றும் தீயும் சேர்ந்தது காரம். இனிப்பு, உப்பு, கசப்பு, சோர்ப்பு, காரம், புளிப்பு, மாங்காய். இந்த அறுசுவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம மூலிகையில என்ன சுவை இருக்கு, என்ன நம்ம உடம்புக்கு என்ன பஞ்சபூதத்துல எந்த இது வேணும் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து இதை உபயோகப்படுத்தலாம். வாழ்க வளமுடன்.